சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜியாங்க்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஓனர் அப்படி எங்கதான் போயிருக்காருன்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். அப்படி அந்த ஓனர் எங்கதான் போயிருப்பாருன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விதமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் இப்ப எங்க இருக்காருன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோன் வேற லெவல்ல ஒரு விஷயத்த பண்றாங்க. இவங்க எல்லாருமே க்ளோஸ்ல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கும் போது அங்க சுத்தி நடந்த விஷயங்கள், அப்படி அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டோ ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி அவ்வளவு கிளியரா பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு பேப்பர்ல முதியோர் இல்லத்துடைய ஒரு பேரும் அதோட அட்ரஸும் போட்டிருக்கும். நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் ஈஸியா மைண்டுக்கு வந்துருது. உடனே அங்க இருக்க எல்லாருமே அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காருல, அவருடைய அம்மா இந்த இடத்துலதான் தங்கி இருக்காங்க. கோர்ட்ல அந்த கோயிலோட ஹெட் ஒரு துறவி இருக்காருல்ல, அந்த டோல் கேட் கிராஸ் பண்ணி வர எல்லார்கிட்ட எதுக்காக இவ்வளவு பணத்தை வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் அந்த வழி யூஸ் பண்ணி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு இன்னும் பெருசாக்குறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அந்த வழியா வர மரம் செடி எல்லாம் கட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு மக்கள் அதிகமா வரதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் டோல் பூத்ல பணத்தை அதிகமா வாங்குறோம். இப்படி நாங்க பண்றதுனால மட்டும் தான் அவங்க ரோட பெருசாக்குறேன்னு சொல்லி எந்த வேலையும் பாக்காம இருக்காங்க. இப்ப இவர் பேசுனது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா அடுத்து வர நம்ம ஹீரோனி இவரை பார்த்து கிராஸ் குவஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டோல் கேட்ல இருந்து வர்ற பணத்தை நீங்க கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கு செலவு பண்றதா சொல்றீங்க, ஆனா கவர்மெண்ட்ல இருந்து நீங்க இதை பராமரிக்கிறதுக்காக மாசம் மாசம் உங்களுக்கு பணம் அனுப்புவாங்களே, அப்ப அதெல்லாம் உங்களுடைய தேவைக்காக நீங்க யூஸ் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன இந்த பொண்ணு இப்படி வேலைக்கும் தராரு. ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சரியா பாத்துக்கிட்டா தானே. இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஹீரோயின்க்கு அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இப்ப நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஜிஜோ இலண்டுக்கு போனதுல இருந்து நீ சரியா என்கிட்ட கால் பண்ணி பேசவே இல்லையே. ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நம்ம ஹீரோயின், நான் ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருக்க, அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்கல்ல, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நாங்க ஒன்னதான் இருக்க போறோம்னு சொன்னா அந்த பையன் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? எனக்கு வேற எதுவும் தேவையில்ல, லைஃப்ல ஒன்னு அவன் சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன சந்தோஷமா பாத்துப்பாரு, ஆனா என்னாலதான் அவர் சரியா பாத்துக்க விட்டு போன அப்புறம் இவங்க தேடி வந்த அந்த டால்பின் அங்க நீந்தி போற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்காங்க. அந்த கோயில சுத்தி உள்ள இடங்களுக்கு மத்தவங்க போனதா அதுக்காக இவங்க டாக்ஸ் வாங்கி ஆகணும். ஆனா அந்த வழியா வர்ற மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க அந்த டோல் கேட்ல பே பண்றது இந்த கோயிலுக்காக தான் அப்படின்னு. அப்படி அந்த கோயிலுக்கு போறவங்க கிட்ட இவங்க கண்டிப்பா பணத்தை வாங்கிதான் ஆகணும்னா டோல் கேட் அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கணும். நம்ம ஹீரோயின் சொல்ற எந்த ஒரு பாயிண்டும் தப்பு இல்ல, அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. இந்த கேஸ்ல என்ன முடிவுன்றத ஜட்ஜும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனுடைய டீம் வின் பண்ண மாதிரி தான். இவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அங்க இருந்து வெளியே போகும்போது
நம்ம ஹீரோயின் போய் லீஜன் இருக்க அந்த கார்ல உட்கார மாட்டாங்க. கியூட் கப்பிள்ஸ் தானே இப்ப பிரேக்அப் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி ஒன்னா உட்காந்து போறது? ஜியோரமே ஓனரும் போறாங்கல்ல, அந்த கார்ல இவங்க போய் உட்காந்துடுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற மின்னல் லீஜன் கிட்ட டைரக்டாவே கேட்டுறான், என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி தனித்தனியா இருக்கீங்க? அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட் அதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு எங்க கூட இந்த கார்ல வர, அப்ப நீ லீஜன் கூட வரலையான்னு சொல்லி கேட்க, இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு, இப்ப அதனாலதான் நான் தனியா வந்திருக்கேன், இப்பதானே உங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள பிரேக்அப் ஆன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திரு திரும்ப முடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இந்த பிரேக்அப் எல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க கூட லீஜன் லைஃப்ல ஒன்னா இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பானன்றது தெரியலன்றதுக்காக தான். இப்ப அப்டே கட் பண்ண நைட் டைம் அவங்க இருந்து ஸ்டே பண்ணி இருக்க இடத்துக்கு வந்த அப்புறம் லீஜன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அவனுக்கு பிரேக்அப் ஆனது நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். எல்லாருடைய லவ் ஸ்டோரியிலயும் ஏதாவது பிரச்சனை வரும் போகும், ஆனா என்னோட கதையில லவ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே பிரேக்அப் ஆகிடுச்சு, என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போனதுக்கான காரணம் கூட என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மின்னும், ஒருவேளை உங்க சிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தால அங்க ஏதாவது நடந்திருக்குமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ட்ரிங்க் பண்ணலாமே சொல்லி அங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. மின்னா அவங்க அந்த கிளாஸ் எடுக்க விடாத மாதிரி தடுத்துட்டு, இல்ல இல்ல இது எடுக்காத, இதுல ஏதோ ஒரு பூச்சி விழுந்திருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குற ஹோயாங்க என்ன பண்றானே நம்ப முடியல, மத்தவங்களை பத்தி எதுவும் கவலைப்படாம இருக்க இவனே நமக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி ஒரு டவுட் தான். இதே நேரம் நம்ம ஹீரோனுக்கு லவ் பிரேக்அப் ஆகிருக்குன்னு சொல்லி ஜியோரமி அந்த ஓனரும் அவங்களை கரோக்கிக்கு கூப்பிட்டு போய் ஒரே பிரேக்அப் சாங்ஸ் தான் பாடி தள்ளிட்டு இருக்காங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு மயக்கத்துல இருக்க நம்ம லீஜனை போய் அவங்க தூங்க வச்சுட்டு ஒரு பால்கனில நின்னு ஹோயாங் மின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ ஏன் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன், உன் வேலையை மட்டும் பாத்துட்டு எப்பவுமே செல்பிஷா தானே இருப்ப, இப்ப என்ன புதுசா என்ன பத்தி எல்லாம் கவலைப்படுறேன், இப்படி அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கேஷுவலா கேட்டப்பறம் மின்னு எனக்கே தெரியாத விஷயங்களை சொல்றேன், நீ என்ன இவ்ளோ நோட் பண்ணிருக்கிறத பார்த்தா ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இப்ப இவன் கேட்ட கேள்விக்கு ஒருவேளை பழைய வாங்க இருந்தா அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க, ஆனா இப்ப நம்ம வாங்க அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா இருக்காங்க. பிரேக்அப் சாங்ஸ் எல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த மூணு பேருமே அங்க இருந்து வரும்போது ஜீரோமி பாத்துறாங்க. பால்கனில தனியா நின்னு மின்னு வாயங்கும் பேசுறத பார்த்து அவங்களுக்கு ஒரு கடுப்பு, இவ்வளவு நேரம் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் பிரேக்அப் சாங் பாடிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் எனக்கேதான் பாடணும் போல இருக்கு, இவங்க கோச்சிட்டு போறத பாத்துட்டு வேற வழி இல்லாம ஓனரும் நம்ம ஹீரோயினும் ஜீரோமி கூடவே போறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஜிஜோ ஐலாண்ட்ல இருந்து இவங்க போக வேண்டிய கடைசி நாள். இப்ப உடம்பு கொஞ்சம் ரிகவர் ஆனப்புறம் ஜாங் நம்ம லீஜன் கிட்ட பேசிட்டு இருக்காரு, என்னோட வைஃப் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, ஆனா அவ கொஞ்சம் கூட மறவே இல்ல, இப்பவும் என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிறதுனாலதான் என்ன பார்த்து பேசிட்டு போயிருக்கா, அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு முழுசா நான் மட்டும் தான் காரணம், நான் உனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், அவனுடைய லைஃப்ல நீ இதை எப்பவுமே ஃபாலோ பண்ண, நீ ரொம்ப லவ் பண்ற ஒரு பொண்ணு என்ன விட்டுட்டு போறதா சொன்னா அவளை தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாது, அப்புறம் என்ன மாதிரி தான் அவனுடைய லைஃப்ல நீ அவங்களை மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி தனியா கஷ்டப்படணும். ஜாங் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டதும் நம்ம லீஜனுக்கு ஹீரோனுடைய ஞாபகம் தான் வருது. அங்க ஒரு பக்கம் நம்ம மின்ன அப்புறம் ஹோயாங் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இடிக்கிற மாதிரி ஆப்போசிட்ல வந்து எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நேத்து நைட் நம்ம ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காது, ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு உடனே இருப்போம், அதெல்லாம் மறந்துட்டு எப்பவுமே பேசுற மாதிரி பேசலாம்னு சொல்றான் ஹோயாங்க. அதுக்கு சரின்னு சொல்றாங்க. கரெக்டா அவங்க பேசிட்டு போன அப்புறம் ஜீரோமி போய் மின் கிட்ட கிராஸ் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவ, எனக்கா இல்ல ஹோயாங்கா அப்படின்னு அவனை மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம மின்க்கு தெரியல ஜியோரமிக்கு அவன் மேல கிரஷ் இருக்கு, அதனாலதான் ஜெலஸா ஃபீல் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவன் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்க இதே நேரம் கரெக்டா அந்த ஓனர் அந்த இடத்துக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜியோரமி அடிக்கடி இப்படிதான் பேசிட்டு இருப்பா, இவன் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. கடைசியா இவங்க எல்லாருமே கார்ல அந்த டோல் கிட்ட தாண்டி போகும்போது தான் தெரியுது, இவ்வளவு நாளா அந்த டோல்ல பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் டீம்ல இருக்க எல்லாருமே அந்த கோயிலுடைய ஹெட் இருக்காருல்ல, அவரை போய் மீட் பண்ணி ஒன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க நூடுல்ஸ் எடுத்து சாப்பிடும்போது அது அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஜாங்க விரும்பி சாப்பிடுறாரு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு அப்பதான் பிரைட்டா ஒரு ஐடியா வருது, நம்ம தேடிட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஏன் இந்த ஃபுட் ரெடி பண்ணி இருக்க கூடாது, அவர் அந்த ரெஸ்டாரண்ட க்ளோஸ் பண்ண அப்புறம் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு தானே போறதா சொன்னாரு, இதுவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தானே, இந்த கோயில்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தரத்துக்கு ஒரு இடம் இருக்கும்ல, எல்லாரும் போய் செக் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இங்கதான் சமைச்சிட்டு இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சதும் நம்ம ஹீரோயின் போய் நேரம் அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, நாங்க எல்லாருமே லாயர்ஸ் உங்களை தேடிதான் நாங்க வந்திருக்கோம், என் பக்கத்துல இருக்காருல்ல இவர் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க மாட்டாரு, அவர் இப்ப ஆசைப்படுறது நீங்க ரெடி பண்ற நூடுல்ஸ் எப்படியாவது சாப்பிடணும்னு தான், நீங்க உங்களுடைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எதுவும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், ஒருத்தவங்களுடைய பேரையோ இல்ல அடையாளத்தையோ அப்படியே எடுத்து யூஸ் பண்றதுக்கு கேஸ் போட முடியும், நீங்க தான் உங்களுடைய கடையை மூடிட்டு புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸும் அங்கதான் போறாங்க, இப்படி எல்லாம் அவங்க பண்ணதுனால உங்களுக்கு லாஸ் ஆச்சு இல்ல, அதனால அவங்க நஷ்டம் எடுத்து தர்ற மாதிரி கூட வரும், நாங்க எல்லாருமே இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னதும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் கொஞ்சம் புரியுது, இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்ற விஷயமே இப்பதான் அவருக்கே தெரிய வருது, எப்படியோ நம்ம ஹீரோன் ஆசைப்பட்ட மாதிரி அவர் அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி இவங்களுக்காக நூடுல்ஸ் ரெடி பண்ணி தராரு. ஜியாங்க அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே பிளைட்ல போயிட்டு இருக்காங்க, ஆனா ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி லீஜனும் ஹீரோயினும் ஒன்னா இல்லாம தனித்தனியா உட்கார்ந்து வராங்க, அதான் இப்ப பிரேக்அப் ஆயிடுச்சு இல்ல, இப்ப நைட் டைம் நம்ம ஹீரோனுடைய ஆபீஸ் சீஃப் இருக்காங்கல்ல, நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தவன் இருக்காங்க, அவனை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சீஃப் டேயோட பொண்ணு தான் அவங்களுடைய ஆபீஸ்ல லாயரா ஒர்க்
பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதும் சீஃப், இந்த விஷயத்தையும் இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த டேயோட பொண்ணுதான் லாயரு. எல்லாரும் முன்னாடியும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும், அதுக்கான டைம் வரட்டும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து பெருசா ஒரு பிளான பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டே கட் பண்ண ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. இவனுடைய கோஒர்க்கர் ஏதோ ஒரு மெயில் அனுப்பியிருக்கான்னு சொல்லி இவனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்கு இப்படி அனுப்பியிருக்கான்னு சொல்லி அவனுடைய நம்பர் கால் பண்ணி கேட்கும் போதுதான் தெரியுது, அவனுடைய பேரை யூஸ் பண்ணி வேற யாரோ அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட சிஸ்டம் ஹேக் பண்ற மாதிரி இப்ப இந்த ஆபீஸ்ல இருக்க மொத்த டீடைல்ஸையும் அந்த மெயில சென்ட் பண்ணவன் திருடிட்ட மாதிரி தான். இப்ப இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறதும் நம்ம ஹீரோயின் அவனுடைய டீமும் தான். பிரேக்அப் பண்ண அப்புறமும் கூட நம்ம ஹீரோயினுக்கு லீஜனுடைய ஞாபகமா தான் இருக்கு. அங்க என்ட்ரன்ஸ்ல தனியா உட்கார்ந்து அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அவனு உள்ள வரான். லீஜன் அவங்களதான் பாக்குறான்னு தெரிஞ்சதும் எதுவும் பேச முடியாம அவங்களுடைய முகத்தை மறைச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசலாமா வேணாமனு சொல்லி யோசிச்சுட்டு இவனும் சோகமா நின்னுட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க இன்னைக்குதான் அவருக்கு சர்ஜரி பண்றதுக்கான அந்த டேட். அவங்க பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த சர்ஜரி நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி ஜியாங்குடைய அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் எல்லாமே நல்லதான் போயிட்டு இருந்தது. ஆனா அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஜியாங்க ஒரு டைம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு நீங்க மறுபடியும் உயிரோட வர்றது ரிஸ்கான விஷயம் தான், அதான் உங்களை கடைசியா பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜியாங்குடைய அம்மா உள்ளதான், ஜியாங்க் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து ஸ்ட்ரெச்சர்ல போகும்போது நம்ம ஜியாங்க ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண சர்ஜரியும் ஆரம்பிக்குது. ஆபீஸ்ல இருந்து வாங்க நம்ம ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்றாங்க, ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆபீஸ்ல இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கேஸ் தான். அது மட்டும் இல்ல, ஜியாங் ரிகவர் ஆகி வர்ற வரைக்கும் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறது புதுசா வந்திருக்க ஒரு வக்கீல் தான். அவருடைய பேரு நம்ம ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் ஜியாங் அளவுக்கு ரொம்ப டேலண்டட் எல்லாம் கிடையாது. இந்த டீம்ல ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கிறதே அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆபீஸ்ல நடந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றது அந்த பாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கம்பெனி தான் இது. ஒரு நாள் பிளாங்கா ஒரு மெயில் வந்தது, ஆனா என்னுடைய ஒர்க்கர் அது என்னன்னு தெரியாம ஓபன் பண்ணிட்டாரு. யார் ஹேக் பண்ணாங்களோ இப்ப எங்க கஸ்டமர்ஸ் உடைய எல்லா டீடைல்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். இதெல்லாம் யாரு பண்ணிருப்பான்னு நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனா கண்டுபிடிக்க முடியல. இது நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு பர்சனா இருந்தா அவன் யாருன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா எங்க கஸ்டமர்ஸ் உடைய டேட்டாவை நாங்க சரியா பாத்துக்கலன்னு சொல்லி எங்க கம்பெனி மேல கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. பல லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த பாஸ் இப்ப ஃபைன் கட்டி ஆகணும். இப்ப இந்த கேஸ் ஹேண்டில் பண்ற முடிவு மட்டும் ஜான் கிட்ட இருந்திருந்தா அவர் வின் பண்ண முடியுமா இல்ல முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா புதுசா வந்திருக்க வக்கீல் ஜே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி எதையும் யோசிக்காம பேசிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் லஞ்ச் டைம்ல ஹோயங் கூட மின்னு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட தான் இப்ப நம்ம லீஜனுக்கு பிரேக்அப் ஆகிடுச்சு. இல்ல அவன் தனியா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்க நிறைய பொண்ணுங்க அவன் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா இந்த ஆபீஸ்ல நம்ம லீஜனை நிறைய பேருக்கு பிடிக்கும். இவன் இப்படி எல்லாம் பண்றது ஹோயங்க்கு பிடிக்கவே இல்ல. நேரம் ஹீரோயின் கிட்டே போயிடுறாங்க. மதியம் கேன்டீனுக்கு வந்து சாப்பிடுறத விட்டுட்டு இங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். நீ லீஜனை பிரேக்அப் பண்ணிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது இல்ல, அதெல்லாம் ஓகே. ஏன் கூட நீ ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத விட்டுட்டு இங்க தனியா இருக்க? ஹோயங் இவ்வளவு சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் காதல வாங்குற மாதிரி இல்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டு புதுசா வந்திருக்க வக்கீல் அந்த ஜே கிட்ட போய் கேஸ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் உடைய டீடைல்ஸ் அவங்க சரியா ஹேண்டில் பண்ணது அந்த கம்பெனியுடைய தப்பு தான். இதுக்காக கவர்மெண்ட் அவங்களை எவ்வளவு ஃபைன் கட்ட சொல்லிருக்காங்களோ அதுல தப்பே இல்ல. இப்படிலாம் என்னதான் நம்ம ஹீரோயின் அந்த கேஸ பத்தி தெளிவா சொன்னாலும் லாயர் ஜே அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். இதுல நான் என்ன முடிவு எடுக்கணும், இந்த கேஸ் நான் எப்படி கொண்டு போகணும் நீ எனக்கு சொல்லி தர தேவையில்ல. இனிமே உன்னுடைய ஐடியாவை என்கிட்ட சொல்றேன்னு வராத அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி ஹார்ஷா பேசி அவங்களை அங்க இருந்து அனுப்பிடுறோம். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.